ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸல் சூப்பருடைய பிஸ்டன், போர் இது எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்டனில் ஆயில் ரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து ரிங்ஸு, ரெண்டு ரிங்ஸ் வரும், அந்த ரெண்டு ரிங்ஸையும் கரெக்டாக அதனுடைய இடத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணணும். பிஸ்டன் ரிங்ஸை வந்து ரொம்ப சேஃப்டியாக அதனுடைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லையானா பிஸ்டன் ரிங்ஸ் வந்து ஈஸியாகவே டேமேஜ் ஆகிடுங்க. ரெண்டு பிஸ்டன் ரிங்ஸையும் கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பேர் தாங்க கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராடில் பிஸ்டனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிஸ்டன் பின்னை யூஸ் பண்ணி தான் பிஸ்டனை ஃபிக்ஸ் பண்ணணும். பிஸ்டனை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டாக பாருங்கள். பிஸ்டனையும் கனெக்டிங் ராடையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்டன் பின் லாக்கை கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் வச்சு லாக் பண்ணி விடணும். இதுக்கு பேர் தாங்க போர் பேக்கிங். போர் பேக்கிங் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, ஆயில் லீக்கேஜ் எதுவும் இல்லாத இருக்கிறதுக்காக போர் பேக்கிங் யூஸ் பண்ணுறோம். இது ஹெட் போல்ட் வழியாக உள்ளே விட்டு கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் கிட். இந்த சிலிண்டர் கிட்டை எடுத்து கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் கரெக்டாக உட்கார வைக்கணுங்க. பிஸ்டனை கரெக்டாக சிலிண்டருக்குள்ளே விட்டுட்டு மெதுவாக ஷேக் பண்ணி உள்ளே தள்ளி விடணும். சிலிண்டர் கிட் கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஹெட் கேஸ்கட்டை சிலிண்டர் கிட்டுடைய மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக 4 ஹெட் நெட் தேவைப்படுதுங்க. ஸ்பார்க் பிளக் அதனுடைய பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருணும் கரெக்டாக. Thank you.
11 சைஸ் டூப்ளர் உதவியால் ஹெட்நெட்டை வந்து டைட் பண்ணணும். ஹெட்நெட்டை கொஞ்சம் கூட ஷேக் ஆகாத மாதிரி ஃபுல்லாக டைட் வைக்கணுங்க. ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே பேன் கவர் அசம்பிளியை கரெக்டாக அதனுடைய இடத்துலையே வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கவருக்கு பேர் கார்பெட்டர் ட்ரே கவர். கரெக்டாக அதனுடைய இடத்துலையே வச்சு அதையும் ஃபிக்ஸ் பண்ணி விடணும். எக்ஸல் சூப்பர் சைலன்சரை சைலன்சர் கேஸ் கட் வச்சு அதனுடைய இடத்துலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சைலன்சர் கேஸ்கட்லேருந்து கொஞ்சம் கூட ஹேர் லீக் ஆகாத மாதிரி போல்ட்டு போட்டு டைட் பண்ணணும். இல்லைன்னா ஹேர் லீக் ஆச்சுன்னா அதிகமான நாய்ஸ் பொல்யூஷனை உருவாக்கிவிடும். இந்த மாதிரி தாங்க எக்ஸல் சூப்பருடைய சிலிண்டர் கிட்டை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.